கிராம மிஷினரி இயக்கத்தோட குட்டி ஸ்பெஷல். டிசம்பர் மாதம்னாவே கிறிஸ்மஸ் கொண்டாட்டம் தானே? புது ட்ரெஸ்ஸு, கிறிஸ்மஸ் தாத்தா, கேரல் ரவுண்ட், கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம், இப்படி ரொம்ப ஜாலியாக இருப்பீங்கள்ல? இந்த ஜாலியான நாட்கள்லையும் ஏசப்பாவை சந்தோஷப்படுத்தணும். ஏசப்பா என்ன செஞ்சால் சந்தோஷப்படுவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஜூலி ஏசப்பாவை எப்படியெல்லாம் சந்தோஷப்படுத்தினாங்கன்னு கதை கேட்கலாமா? ஒரு கிராமத்தில் பெரிய தேவாலயம் இருந்துச்சு. அது ரொம்ப பழமையானதும் கூட. அந்த ஆலயத்தோட கோபுரத்தில் ஒரு மணி ஒன்று இருந்துச்சு. அந்த மணிக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருந்தது. அது என்ன தெரியுமா? அந்த மணி கிறிஸ்மஸ் அன்னைக்கு தான் அடிக்கும். யாரு கர்த்தருக்கு பிரியமான காணிக்க வைக்கிறாங்களோ அப்போது தானா அந்த மணி அடிக்கும். அந்த வருடமும் எல்லாரும் அந்த கிறிஸ்மஸ்னால ஆவலோட எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. என்ன காணிக்க கொடுக்கலான்னு குடும்பம் குடும்பமா யோசிக்கவும் ஆரம்பிச்சாங்க. சாம் சொன்னா, நான் பிறந்ததுல இருந்தே இந்த மணி அடிச்சு பார்த்ததே இல்லைன்னு சொன்னான். ஜிம் என்ன சொன்னான் தெரியுமா? இந்த வருஷம் நான் வைக்கிற காணிக்கையில தான் மணி அடிக்க போகுது பாருன்னு சொன்னான். உடனே ஹேனா, நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது மணி சத்தத்தை கேட்டிருக்கேன், எப்படி காணிக்க வைக்கணும்னு எனக்கு தெரியும்னு சொன்னான். சண்டே ஸ்கூல் முடிஞ்சு வர்ற வழியில நண்பர்கள் எல்லாரும் இப்படி பேசிக்கிட்டாங்க. ஜூலி மட்டும் அமைதியா இருந்தா, ஏன்னா அவளோட குடும்பத்துல ரொம்ப கஷ்டப்படுறவங்க. ஜூலி கிட்ட காணிக்க வைக்கிறதுக்கு எதுவுமே இருக்காதுன்னு சொல்லி கேலியும் பண்ணாங்க. கிறிஸ்மஸ் எல்லாம் வந்துடுச்சு. எல்லாரும் பெஸ்டானதை எடுத்துக்கிட்டு வந்தாங்க. ஜூலியும் ஆலயத்துக்கு ரெடி ஆனாங்க. ஒவ்வொரு ரூபாயா சேர்த்து வச்ச 10 ரூபாயை எடுத்துக்கொண்டு ஆலயத்துக்கு நடந்து போனான். போற வழியில வயதான பாட்டி ஒருத்தங்க குளிர்ல நடுங்கிக்கிட்டு பசியோட இருந்தாங்க. தன்னோட ஸ்கார்ஃபை கலட்டி பாட்டிக்கு கட்டி விட்டா அந்த ஜூலி. பக்கத்து கடைக்கு போய் டீயும் பண்ணும் வாங்கி கொடுத்து ஆலயத்துக்கு கூட்டிட்டு போனான். தாங்கிட்ட இருக்கிற மீதி 2 ரூபாயை பத்திரமா வச்சுக்கிட்டா அந்த ஜூலி. எல்லாரோடையும் சேர்ந்து ஜூலி அழகா பாட்டு பாடுனா. ஜபம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா காணிக்க நேரமும் வந்தது. சாம் அவனோட அழகான கோல்டு மோதிரத்தை காணிக்கையா வச்சான். ஜிம் அவங்க மாமா வாங்கி கொடுத்த புது வாட்சை காணிக்கையா கொடுத்தான். ஹேனா வந்து அவளுக்கு பிரியமான டாலர் செயினையும் கொடுத்தா. மணி அடிக்கவே இல்லை. ஜூலி 2 ரூபாயை கைக்குள்ள வச்சு பத்திரமா கொண்டு போனாளா? நாம விலை உயர்ந்ததை வச்ச போது இந்த மணி அடிக்கவே இல்லை, இவ வைக்கிற காணிக்கையிலையா மணி அடிக்க போகுதுன்னு பேசிக்கிட்டாங்க. ஜூலி காணிக்க வச்சதும் மணி அடிச்சிச்சு பாருங்க. பாஸ்டர், ஆலயத்துல இருந்தவங்க எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. போதகர் வந்து ஜூலியோட காணிக்கையை பத்தி விவரம் கேட்டு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டாரு. போதகர் பரிசு கவரை ஜூலி கிட்ட கொடுத்த போது எல்லாரும் கரவோசை எழுப்புனாங்க. என்ன குட்டீஸ், நீங்க எப்படி இந்த கிறிஸ்மஸ் கொண்டாட போறீங்க? இந்த கதைக்குரிய மனப்பாட வசனமும் பாட்டும் கத்துக்கலாமா? ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். நீதிமொழிகள் 19:17. உற்சாகமாய் கொடுத்திடு, மனதார கொடுத்திடு, சந்தோஷத்தோடு கொடுத்திடு, இயேசுவுக்கு சந்தோஷத்தோடு கொடுத்திடு. உற்சாகமாய் கொடுத்திடு, மனதார கொடுத்திடு, சந்தோஷத்தோடு கொடுத்திடு, இயேசுவுக்கு சந்தோஷத்தோடு கொடுத்திடு. இயேசப்பா உன்மேல் பிரியம் வைப்பாரே, உயர 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 வைப்பாரே, ஏசப்பா உன்மேல் பிரியம் வைப்பாரே, உயர 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 வைப்பாரே, உயர 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 வைப்பாரே.